வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஏவி ரமணன் நியூசியனோ சேனல் இட்ஸ் குட் டு பி வித் யூ இட்ஸ் குட் டு ஸ்பெண்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வித் யூ நான் ஒரு இரண்டு பதிவுகள் போட்டேன் என்னுடைய கமெண்டேட்டர்ஸை பற்றி மோர் கமெண்டேட்டர்ஸ் ஆர் தேர் இந்த கமெண்ட்ஸ் போடுறாங்க நான் முக்கியமாக அடிக்கடி போடுறவங்களை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்போவாவது பார்த்துட்டு போடுறவங்கள அவ்வளோவா நான் சொல்கிறது இல்லை அவங்க என்னுடைய நினைவில் இருந்தால் சொல்லுவேன் அப்படி போ அப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு உண்டான ஒரு வழியை கடைபிடிக்கணும் அது என்னுடைய விண்ணப்பம் நிரஞ்சன் தாத்தவள்ளி மிட்டாதார் என்பவர் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கார் நிரஞ்சன் தாத்தவள்ளி இது தத்தவள்ளின்னு சொல்லலாம் தாத்தாவள்ளின்னு சொல்லலாம் நிரஞ்சன் தாத்தவள்ளி மிட்டாதார் அவர்கள் கருணை அவர்கள் விஜயா நம்பி ராகவன் அவர்கள் பி பி ரகு அவர்கள் புவனா கணேசன் அவர்கள் எஸ் வி ரவி அவர்கள் கங்கா சீனிவாஸ் அவர்கள் ஜி டி கிங் அவர்கள் முருகன் டாடா அவர்கள் அனந்தி அவர்கள் ஆனந்தியா ஆனந்தி அவர்கள் விஜயா மோகன் அவர்கள் செல்வி கிருஷ்ணசாமி அவர்கள் ஜெயக்குமார் ஆக்க அவர்கள் இவர்களை போன்று பல ஆயிரக்கணக்கில் நான் ஒரு 5 வருடமாக யூடியூப்பில் பதிவேற்றம் செய்து வருகின்றேன் ஒரு இரண்டரை வருட பதில்களும் கேள்விகளும் எங்கே போய்விட்டது என்று யூடியூப்புக்கு தான் வெளிச்சம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் எங்கே போய்விட்டது என்று ஆகையால் இருப்பவர்கள் இவர்கள் இவர்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அன்பர் எழுதியிருந்தார் எனது அங்கிள் த கிரேட் ராவ் என்று கிரேட்னஸ் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஒர்க் ஆர் ஹர் ஒர்க் அது போல நான் நிறைய கிரேட்ஸ் கிட்ட நான் பர்சனலாக பழகியிருக்கேன் ராவ் அப்படின்னு ஞாபகம் வருது என்னுடைய நண்பர் ரமண ராவ் அவர் வந்து பிரிண்டிங் படித்தார் என் கூட அதுபோல் என் டி ராமராவ் அப்படி என்று அவர் ஒரு டிநகரில் இருந்தார் அவருடன் பழகியிருக்கின்றேன் எஸ் வி ரங்கராவ் அவர்கள் அவரும் டிநகரில் இருந்தார் அவருடன் பழகியிருக்கின்றேன் கும்மிணி வெங்கட சுப்பாராவ் அவருடன் பழகியிருக்கின்றேன் அவரும் டிநகரில் இருந்தார் கண்டசாலா வெங்கடேஸ்வர ராவ் அவருடன் நிறைய பழகியிருக்கின்றேன் அவரும் டிநகரில் இருந்தார் காந்தராவ் அவர் வீட்டு அருகில் இருந்தார் வெகு நாட்கள் நாகேஸ்வர ராவ் ஏ நாகேஸ்வர ராவ் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் என்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் நாகேஸ்வர ராவ் அவரும் டிநகரில் பலகாலம் இருந்தார் பெண்டியால நாகேஸ்வர ராவ் என்று ராவ் படலம் பல ராவுகள் நமது தமிழ் திரையில் கொடிகட்டி பறந்தார்கள் அவர்கள் செய்த சாதனையை போற்றி வாழ்க அவர்கள் என்று கூறிக்கொண்டு என்னுடைய அண்ணன் மாதவன் அவர் வந்து ஜெர்மனி ஹாம்பர்க் இங்கெல்லாம் பணியாற்றி விட்டு ஒரு 3 வருடம் கழித்து வந்தார் அவர் வந்தபொழுது 1968-69 வாக்கில் திரும்ப இந்தியாவிற்கு வந்தார் அருண் மாதவன் அவர்கள் அப்பொழுது வெறும் மாதவன் இப்பொழுது அருண் மாதவன் அருண் மாதவன் எனக்கு ஒரு 2 சட்டை கொடுத்தார் 2 பேண்ட் கொடுத்தார் லண்டனில் வாங்கியது என்று அவர் போட்டுக்கொண்டதாங்க ஏனென்றால் எனக்கு மூத்தவர் அவர் நான் தான் கடைசி மாதவும் செய்திட வேண்டியமா மனிதனாக பிறப்பதற்கு என்பதை விட தம்பியாக பிறந்தேன் அதனால் அண்ணன் கொடுத்தார் வாழ்க அருண் மாதவன் அவருடைய அதில் ஒரு சட்டை ப்ளூ சட்டை என்னுடைய மனைவி உமாரம்மன் அடிக்கடி ப்ளூ கோட் பாய் என்று அழைப்பார்கள் என்னை கல்யாணம் பண்ணி கொள்வேன் இந்த ப்ளூ கோட்டை போட்டவர் தான் நான் திருமணம் செய்திருக்கிறேன் என்று மிகவும் ஆச்சரியமாக அவர் அடிக்கடி சொல்வார் ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார் பாடவில்லை ஒரு ரசிகையாக வந்தார் யாரோ ஒரு அவருடைய கூட படித்த பெண்ணுக்கு திருமணம் என்று நினைக்கிறேன் திருமணத்தில் என்னுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கே இந்த சட்டையை போட்டுக்கொண்டு நான் பாடினேன் இதை பாடுகிறானே ப்ளூ கோட் பாய் என்று அன்று நினைக்கவில்லை உமா வெங்கட்ராமன் உமாரமணனாக இருக்கப் போகிறார் என்று வாழ்க அவர்கள் ஒரே சட்டை என்று சொன்னேன் அந்த ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு நான் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ரொம்ப பீற்றி கொண்டு பல நிகழ்ச்சிகளுக்கு பாடிய அனுபவம் உண்டு 1971 என்று நினைக்கின்றேன்
ஒரு ஒரு 49 வருடமாக இப்பொழுது அந்த அந்த பாடல்கள் எல்லாம் என் நினைவு கூறுகின்றன. कहता है जोकर सारा जमाना आज हकीकत आधा फसाना चश्मा उतारो फिर देखो यारो दुनिया नई है चेहरा पुराना कहता है जोकर सारा जमाना आज हकीकत आधा फसाना चश्मा उतारो फिर देखो यारो दुनिया नई है चेहरा पुराना कहता है जोकर अपने पे हंस कर जग को हंसाया बन के तमाशा मेले में आया मेले में आया हिंदू न मुस्लिम पूरब न पश्चिम मजहब है अपना हंसना हंसाना कहता है जोकर सारा जमाना आज हकीकत आधा पसाना என்று பாடினார். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேரானாம் ஜோக்கர், த ஷோமேன் ராஜ்கபூர் என்று அப்பொழுது சொல்வார்கள். இது தியேட்டரில் பல தடவை இந்த படத்தை பார்த்த எனக்கு அனுபவம். இந்த பாடல்களெல்லாம் அந்த நான் பாடி மேடையில் பாடிய அனுபவம் உண்டு. அவர் நினைவை போற்றும் வகையில் இந்த பாடலை பாடியது எனக்கு பெருமகிழ்ச்சி. லிரிக்ஸ் என்று சொன்னேன் அல்லவா, அந்த கருப்பு புத்தகம் அதில் உள்ள ஒரு சில பாடல்களில் இதுவும் ஒன்று, கேத்தாக ஜோக்கர். நீங்கள் இந்த பதிவை நீங்கள் ரசித்து பார்த்ததற்காக உங்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுவது ஏ வி ரமணன். நன்றிகள், வணக்கம்.